أشهد أن محمد رسول الله. إن الله وملائكته يصلون على النبي. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. قال عليه الصلاة والسلام: مروا أولادكم وهم أبناء سبع سنين واضربوهم عليها وهم أبناء عشر سنين. எனது கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உடைய அத்தாட்சிகள், அவனுடைய ஆதாரங்கள் உலகத்திலே எண்ண முடியாத அளவு இருக்கின்றது. அதில் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஆதாரங்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றான்: ஒமின் ஆயாத்திஹி, அல்லாஹுடைய ஆதாரங்கள் அத்தாட்சிகளில் ஒன்று, அன் ஹலக்கலக்கும் மின் அன்புசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே உங்களுடைய துணைவிகளை, உங்களுடைய குடும்பத்தார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்திருக்கின்றான். எதற்காக வேண்டுமென்றால், லி தஸ்குனு இலைஹா, நீங்கள் அவர்களின்பால் மன நிம்மதி பெறுவதற்காக வேண்டி என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான். வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் நான் அன்பையும் பாசத்தையும் பரஸ்பரத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றேன் என்பதாக. அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று மனிதன். அந்த மனிதன்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பாக நமக்கு துணையாக நம்முடைய துணைவிகளை, அதுவும் இல்லாமல் மட்டுமல்லாமல் நம்முடைய குடும்பத்தார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். அதே இனத்தில், ஒரே இனத்தில். இது அல்லாஹுடைய பல அத்தாட்சிகளில் முக்கியமான அத்தாட்சி ஒன்று. மனிதனே பெரிய அத்தாட்சி. இந்த அடிப்படையில் குடும்பம் என்பது மிக முக்கியமான, வாழ்க்கையில் பங்களிக்கக்கூடிய, அதிகமான நேரம் செலவிடப்படக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுல் அவ்வலீன் வல் ஆகிரீன், ஈருலகத்திற்கும் தலைவர், முழு மனித சமுதாயத்துக்கு மட்டுமல்லாமல் ஜின்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள், கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு தீனை சேர்க்கக்கூடிய பொறுப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சுமந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பக்கத்தில் இமாமாக பள்ளியில் இருந்தாலும், ஒரு பக்கத்தில் ஆட்சியாளர்களாக அரசு அதிகாரியாக அரசராக இருந்தாலும்,
ஒரு பக்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ அனைத்திற்கும் அப்பாற்பட்டு குடும்பத்திலே எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டி சென்றார்கள். ஹதீஸுடைய கிரந்தங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் எப்படி இருந்தார்கள், குழந்தைகள் எப்படி இருந்தார்கள், பேரன்களிடத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றி மிக அழகான முறையில், தெளிவான முறையில் முஹத்திஸீன்கள், ஹதீஸ் கலை நிபுணர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு முதல் முதலாக அவர்கள் சீர்திருத்தம் தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பித்தார்கள். முதலாவதாக அழைப்பு பணி ஹதரத் கத்தீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றார்கள். இரண்டாவது குழந்தைகளிலே பார்க்க போனால் ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வயதிலே சிறியவர்களாக இருந்தார்கள். நபி பட்டம் கிடைக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய சிறிய தந்தையின் மகனாகிய ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றார்கள், சீர்திருத்தம் செய்கின்றார்கள். இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழைப்பு பணி இருக்கின்றதே தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால், முதலிலே நாம் சீராக அமைய வேண்டும், நம்முடைய குடும்பத்தினுடைய சீர்திருத்தம் முக்கியம், இதற்கு அடுத்தபடியாகத்தான் நம்முடைய சமுதாயத்தினுடைய சீர்திருத்தத்தை பற்றி நாம் கவலை கொள்ள வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் கூறுகின்றான், ஈமான் கொண்ட மக்களே, உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அஹ்லீக்கும் நாரா, உங்களுடைய குடும்பத்தார்களையும் சொந்த பந்துக்களையும் மனைவியையும் பிள்ளைகளையும் மற்ற சொந்தக்காரர்களையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கட்டளையிடுகின்றான். ஆக முதலாவதாக நாம் அல்லாஹுக்கு முழுமையான முறையிலே கட்டுப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும், அதே போன்று நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையின் பக்கம் அவர்களை பண்படுத்த வேண்டும், பயிற்சியும் கொடுக்க வேண்டும். இந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான், நபிமார்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு உஸ்வத்துன் ஹசனா அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றான். பொதுவாக எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் முன்மாதிரி, அதிலும் குறிப்பாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவருடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி, அவர்கள் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் எவ்வாறு தர்பியத்து செய்தார்கள், எவ்வாறு சீர்படுத்தினார்கள், எவ்வாறு குழந்தை வளர்த்தார்கள் என்பதற்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பாடமாக இருக்கின்றது. பிறகு யாக்குப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பம் இவ்வாறு இருந்தது. யாக்குப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மற்ற பிள்ளைகளையும் எவ்வாறு வளர்த்தார்கள் என்பதாக சூரத்துல் யூசுஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அழகிய வரலாற்றை கூறுகின்றான். இந்த வரலாற்று துறையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்திற்கும் முன்மாதிரியாக வந்தவர்கள். அவர்கள் நமக்கு வணக்க வழிபாடுகளிலே மட்டும் வழிகாட்டி விட்டு செல்லவில்லை. எவ்வாறு ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை, உதாரணத்திற்கு நகம் எவ்வாறு வெட்டுவது, எச்சி எவ்வாறு துப்புவது என்பதிலிருந்து ஆட்சி, முழு உலகத்தையும் ஆட்சி எவ்வாறு செய்வது முதற்கொண்டு வரை, ஒரு நாட்டை எவ்வாறு ஆட்சி செய்வது என்பது முதற்கொண்டு வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து சென்று விட்டார்கள். அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் நம்முடைய குடும்பத்தார்களுடன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது நம்முடைய தாயாகிய உம்மஹாத்துல் முஃமினீன் நபியுடைய துணைவியார்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக, வேலை செய்து கொடுக்கக்கூடியவர்களாக, வீட்டு வேலை செய்வார்கள். ரொட்டி சுட வேண்டுமென்றால் மாவு பிணைந்து கொடுப்பார்கள், வீட்டையும் சுத்தம் செய்வார்கள்,
மேலும் அவர்களுடைய வேலைகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிகாரத்தன்மை, அதிகாரப்போக்கு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இல்லை. அன்பான முறையிலே, பாசமான முறையிலே, ஒரு குடும்பத்திலே ஒரு நண்பனைப் போர், மிக சிறந்த நண்பரைப் போர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வேலைக்காரர்களிடத்திலும் தன்னுடைய மனைவியிடத்திலும் அவ்வாறு தான் இருந்தார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்களுக்கு மேல் பணிவிடை செய்தார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூட என்னை திட்டியது இல்லை. 10 வருடம் நபியுடத்தில் பணிவிடை செய்கின்றார்கள். சில தவறுகள் நிகழ்ந்திருக்கும், சில சமயங்களிலே சில பொருட்களை உடைத்திருப்பார்கள். அப்பொழுது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சுளித்ததில்லை, கோபப்பட்டதில்லை. சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சில வேலைகளை கொடுத்திருப்பார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வேலையிலே தாமதமாக அவர்கள் செய்தும் கூட நபி அவர்கள் அவர்களை கடிந்து கொண்டதில்லை. எந்தளவுக்கு என்றால், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஏன் இதை செய்தாய் என்று என்னை அதட்டியதும் இல்லை, ஏன் இதை செய்யவில்லை என்று என்னை மிரட்டியதும் இல்லை என்பதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பை பற்றி, குணத்தை பற்றி சொல்கின்றார்கள். இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனாக இருந்தார்கள், அதாவது பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு மகனாக இருந்தார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவருடைய தாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு நபியுடைய பணிவிடைக்காக வேண்டி அவர்களை கொடுத்தார். அந்த அடிப்படையிலே சின்ன பெரு பிராயத்திலிருந்து நபியுடைய பணிவிடையுடைய விஷயத்திலே ஒவ்வொரு வேலையும் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறுபிராயத்திலிருந்து செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சிறுபிராயத்திலே வந்த ஒரு குழந்தை அடிமையாக வந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குழந்தையைப் போல் வளர்க்கின்றார்கள். பிறகு அவருடைய தாய் தந்தையர்கள், அவருடைய சிறிய தாய் தந்தையர்கள் அந்த குழந்தையை தேடி கண்டுபிடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், இந்த குழந்தையை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்பதாக. அப்பொழுது அந்த குழந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இவர்கள் வந்தால் நீங்கள் இவரை கூட்டிச் செல்லுங்கள் என்பதா. எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தை மேல் பாசம் காட்டியிருந்தால், அந்த குழந்தை சொல்லும், நான் உங்களை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருப்பதை நான் விரும்புகின்றேன் என்பதாக அந்த குழந்தை சொல்லும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு குழந்தை மேல் எவ்வளவு பாசம் காட்டியிருப்பார்கள், எவ்வாறு நன்னடத்தையுடன் நடந்து கொள்வார்கள். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இன்னக்கல் அலா குலுக்கின் அசீம். அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மற்ற நம்முடைய தாய்மார்களாகிய உம்மஹாத்துல் முஃமினீன்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே நாங்கள் துன்யாவுடைய விஷயத்தை, உலக விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் அவர்களும் உலக விஷயத்திலே எங்களுடன் பேசி அதிலே மூழ்கி விடுவார்கள். ஆனால் அதே நேரத்திலே தீனுடைய விஷயம், தொழுகையுடைய விஷயம் என்று வந்துவிட்டால் உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சென்று தொழ ஆரம்பித்து விடுவார்கள். எந்தளவுக்கு என்றால், நாங்கள் நினைப்போம், சிறிது நேரத்திற்கு முன்னால் நாங்களே உலகம் என்று பழகி கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை யாரென்று தெரியாதவர்களைப் போன்று உலக தொடர்பை முறித்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய தொடர்பை இணைத்துக் கொள்வார்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சமநிலையாக குடும்பத்திற்கென்றும் மார்க்கத்திற்கென்றும் அல்லாஹுக்கென்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து நமக்கு வழிகாட்டி சென்றார்கள். தன்னுடைய மனைவிமார்களுடன் பரிகாசம் செய்வார்கள், கேலி செய்வார்கள், அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி. எத்தனையோ தடவை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓட்டப்பந்தயம் போட்டி வைப்பார்கள். அதிலே சில சமயம்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தி விடுவார்கள். சில சமயம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஓட்டப்பந்தயத்திலே முந்தி வந்தார்கள். இதே போன்று ஒரு வெளி நடவடிக்கையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களை அவர்கள் வெளியிலே அழைத்து சென்று குடும்பத்தார்களுடன் மகிழ்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே போகும் பொழுது தன்னுடைய துணைவிமார்களிலே சிலரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்வார்கள். பிரயாணத்திலே தன்னுடைய துணைவியார்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்வார்கள். இதே போன்று சஹாபாக்களும் ஒரு விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தால், துனியாவுடைய விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் நெருங்கி அவர்களுடன் முழு ஈடுபாட்டுடன் துனியாவுடைய விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள். அதே போன்று சில சமயங்களிலே சஹாபாக்கள் தீனுடைய விஷயங்களை, ஆகிரத்துடைய விஷயங்களை பேசினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஆழமான முறையில், தீர்க்கமான முறையில் அந்த ஆகிரத்துடைய விஷயத்தை பற்றி சஹாபாக்களுடன் பேசுவார்கள். துனியாவுடைய விஷயம் பேசி கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது, மறுமையை பற்றி தான் இப்பொழுதும் சிந்தனை இருக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கண்டிக்கவில்லை. துனியாவுடைய விஷயங்கள் ஆகுமாக்கப்பட்ட விஷயங்களாக இருந்தால் அவருடன் கலந்து பேசுவார்கள். எந்த அடிப்படையில் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களிலே தன்னுடைய தோழர்களுடன் பரிகாசம், கேலி செய்யக்கூடியவர்களா, அதாவது அவர்களுடைய மனதை புண்படுத்தாத அளவுக்கு கேலி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். உதாரணமாக ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுடன், ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு தஆலாவும் மற்றும் சஹாபாக்களுடன் பேரித்தம்பளத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பளத்தை சாப்பிட்டு தனக்கு அருகாமையிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய அலி ரழியல்லாஹு தஆலாவும் அவரிடத்திலே போட்டு விடுகின்றார்கள் அந்த பேரித்தம்பலத்தினுடைய விதையை. அப்பொழுது போட்டுவிட்டு சொல்கின்றார்கள், நபியுடைய சாப்பிட்ட இடத்திலே பேரித்த விதை கம்மியாக இருக்கின்றது, அலி ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய பக்கத்திலே பேரித்த விதை அதிகமாக இருக்கின்றது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கேலி செய்கின்றார்கள், நீங்கள் அதிகமாக பேரித்தம் விதை உங்கள் பக்கத்தில் இருக்கின்றதை நீங்கள் அதிகமாக பேரித்தம்பலம் சாப்பிட்டு இருக்கின்றீர்களோ என்பதாக சொல்லும் பொழுது, அப்பொழுது அவர்களும் நபியுடைய இந்த பரிகாசத்திற்கு பதிலாக, நாங்களாவது பேரித்தம்பதை விதையை விட்டுவிட்டோம், நீங்கள் அதையும் சேர்த்து சாப்பிட்டு விட்டீர்களே என்று சொன்னார்கள். அதாவது இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுடன் பரிகாசித்து சந்தோஷமான முறையில் இருந்தார்கள். ஆனால் பரிகாசம் என்பது மனதை புண்படுத்தக்கூடியத பரிகாசமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை. இதே போன்று இன்னொரு சஹாபி, அவருக்கு கண் வலி இருக்கின்றது, கண்ணிலே ஒரு வேதனை இருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே இருந்து பேரித்தம்பளம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்கின்றார்கள், பேரித்தம்பளம் உஷ்ணமான பொருளாயிட்டு கண் வலி, கண் வேதனை இருக்கும் பொழுது இந்த பேரித்தம்பளத்தை சாப்பிடுகின்றீர்களே என்பதாக சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு கண் தான் வலித்தது, ஒரு கண்ணிலே தான் நோவினை இருந்தது. அவர் சொன்னால், நான் இந்த வேதனை இல்லாத இந்த இன்னொரு கண்ணின் மூலமாக இந்த பேரித்தம்பளத்தை சாப்பிடுகின்றேன் என்பதாக அந்த சஹாபி சிரித்து கொண்டே சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிரித்து கொண்டார். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடன், தோழர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகஜமாக இருந்தார்கள். மனைவிமார்களுடனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகஜமாக சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள். மேலும் தன்னுடைய குழந்தையுடைய விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குழந்தையும் ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா பேரர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சுவார்கள், முத்தம் கொடுப்பார்கள். எந்தளவுக்கு என்றால், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரன்களுக்கு முத்தம் கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது, நெற்றியிலே கன்னத்திலே முத்தம் கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பாதியா என்று சொல்லக்கூடிய, பதுவி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் கேட்கின்றார், ஏனென்றால் அரபுகளிலே குழந்தைகளுக்கு முத்தம் கொடுப்பது என்பது தலைவர்கள் எல்லாம் செய்யாத ஒரு கௌரவ குறைவான ஒரு செயலாக அவர்கள் நினைத்து வந்தார்கள். அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்கின்றீர்களா என்பதாக ஆச்சரியப்பட்டு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தையும் அன்பையும் எடுத்துவிட்டால் அதற்கு நான் என்ன செய்வது, நாங்கள் என்ன செய்வது என்பது. அதாவது குழந்தைகளுக்கு முத்தம் கொடுப்பது, அன்பாக இருப்பது, அவர்களை கொஞ்சுவது, விளையாடுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அன்பின் அடையாளமாக அந்த இடத்திலே கூறுகின்றார்கள். அதே போன்று ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மஜ்லிஸில் இருக்கின்றார்கள், சபையில் இருக்கின்றார்கள். நபியுடைய துணைவியார் ஆகிய ஸுவைரியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன் குழந்தை, நபியுடைய குழந்தை இப்ராஹிம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பற்று மரண தருவாயில் இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் வருகின்றது. நபி அவர்கள் ஓடோடி செல்கின்றார்கள். ஓடோடி சென்று அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய மடியிலே சக்ராத்துடைய நிலையிலே வைக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணீர் தாரை தாரையாக வருகின்றது, தாடி நனைகின்றது. அவர்களுடைய தாடி நனைந்து அந்த சில துளிகள் அந்த குழந்தை மேலே கூட படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையினுடைய பிரிவை நினைத்து வாடி துயரத்தினால் அழுகின்றார்கள். அப்பொழுது சிலர்கள் கேட்கின்றார்கள், சில கிராமவாசிகள் கேட்கின்றார்கள், நபியே நீங்களும் அழுவீர்களா, அழுகின்றீர்களா, துயரத்தின் காரணத்தினால் அழுகின்றீர்களா என்று சொல்லும் பொழுது ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கின்றார்கள், இந்த அழுகை என்பது இரக்கத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றது. அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை கல்லாக படைத்திருந்தால், அதாவது உங்களுக்கு அந்த இரக்கம் இல்லை, அந்த இரக்கத்தின் காரணத்தினால் அழுகை வரவில்லை என்றால் அதற்கு நான் என்ன செய்வது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரன்மார்களாகிய ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே விளையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்தளவுக்கு என்றால் நபி அவர்கள் தன்னுடைய வீட்டிலே ஹசன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் முதுகில் ஏற்றிக்கொண்டு மண்டி போட்டுக்கொண்டு ஒரு வாகனத்தை போன்று ஒரு குதிரையை போன்று அவர்கள் அந்த பேரன்மார்கள் நபி மேலே குதிரை சவாரி செய்வதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டிலே சுற்றி வருவார்கள், விளையாடுவார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களிலே ஹசன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு தோல் புஜத்திலும் ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு தோல் புஜத்திலும் ஏற்றிக்கொண்டு கடை வீதிக்கு வலம் வருவார்கள். அப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களிடத்திலே அன்பான முறையிலே பரிகாசமான முறையிலே கூறுகின்றார்கள், மிகவும் விலை உயர்ந்த சவாரியை போன்று இருக்கின்றதே என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து கூறுகின்றார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சவாரியை போன்று தன்னுடைய பேரன்களை தோள்மேலே ஏற்றிக்கொண்டு வருகின்றார்களே, அதை பார்த்துவிட்டு மிக உயர்ந்த சவாரியிலே சவாரியாக இருக்கின்றதே என்பதாக உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள். அதுக்கு நபி அவர்களும் பதில் சொல்கின்றார்கள், சவாரி மட்டும் உயர்ந்ததல்ல, அந்த சவாரியிலே சவாரி செய்து வரக்கூடிய என்னுடைய பேரன்மார்களும் மிக உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துவிட்டு பதில் சொல்லிவிட்டு செல்கின்றார்கள். ஏனென்றால் அரபுகளிலே குழந்தையை தூக்குவது, முத்தமிடுவது, அதுவும் குறிப்பாக தோளிலே தூக்கி கொண்டு கடை தெருவிலே வருவது என்பது தலைவர்களை பொறுத்தளவுக்கு ஒரு கண்ணிய குறைவான ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மனிதராக தன்னுடைய குடும்பத்திலே அவர்கள் அந்தளவுக்கு பாசம் வைத்திருந்ததற்கு காரணத்தினால் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வீட்டிலே முதுகிலே தூக்கி வைத்துக் கொள்வார்கள், கடை தெருவிலே தோல் மேலே தூக்கி கொண்டு போவார்கள். எந்தளவுக்கு என்றால் பள்ளியிலே சில சமயம் முக்கியமான ஹுத்துபா, ஜும்மாவுடைய ஹுத்துபா நடைபெற்று கொண்டிருக்கும் அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாசலில் பார்த்துட்டாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்துபாவை தற்காலிகமாக நிப்பாட்டிவிட்டு ஜும்மாவுடைய ஹுத்துபா, எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஹுத்துபா, அப்படி ஜும்மாவுடைய அந்த ஹுத்துபாவை நிப்பாட்டிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய சபையை கிழித்து கொண்டு நகர்த்தி கொண்டு ஹசன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் தூக்கி அணைத்து கொண்டு மெம்பரிலே வலது பக்கத்திலே ஹசன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவரையும் உட்கார வைத்து பிறகு தன்னுடைய மார்க்க பிரச்சாரத்தை ஜும்மாவுடைய பயானை தொடர்வார்கள். அந்தளவுக்கு குடும்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுடைய வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் குடும்பத்தார்கள் மீது அன்பாக முறையிலே பாசத்துடன் அந்த பாசத்தை வெளிப்படுத்தி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, சில சமயங்களிலே ஹசன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது, குறிப்பாக சஜதாவிலே இருக்கும் பொழுது நபியுடைய தோளிலே முதுகிலே ஏறி உட்கார்ந்து கொள்வார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நீட்டுவார்கள், சஜதாவை மிகவும் நீட்டித்து
அதிக நேரம் அதில் இருப்பார். ஏனென்றால் இந்த குழந்தைகள் அவர்கள் விளையாட வேண்டும், நாம் சஜிதாவை சஜிதாவிலிருந்து சீக்கிரம் எழுந்துவிட்டார் அவர்களுடைய அந்த விளையாட்டு கலைந்துவிடும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலே இருந்து விடுவார். சில சஹாபாக்கள் பின்னாடி தொழக்கூடிய சஹாபாக்கள் எங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிவிட்டார்களோ என்பதாக தலையை சிறிது தூக்கி பார்த்து அந்த குழந்தையை பிடித்து அந்த நபி மீலே உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பிடித்து இழுப்பதற்காக முயற்சி செய்வார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி இருந்து சைகை செய்து விடுவார்கள், விட்டுவிடுங்கள் விட்டுவிடுங்கள் என்பதாக. அதாவது தன்னுடைய தொழுகையிலே குழந்தைகள் விளையாட்டு கொண்டிருப்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுத்து கொண்டார்கள், சகித்து கொண்டார்கள். அப்படி என்றால் அவர்கள் குடும்பத்தார்களுடன் அல்லாஹ்வுடைய தொடர்பு தொழுகையிலே வைத்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய குடும்பத்தார்கள் அந்த பிள்ளைகள் யாரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுடைய தலைவர் என்பதாக சொன்னார்களே ஹசன் ஹுசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த தொழுகையிலே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கும் பொழுது அந்த பேரன்களுக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டிய தொழுகையும் சஜிதாவையும் நீடித்தார்கள், தொழுகையையும் தாமதித்தார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறிலே வருகின்றது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் மீது எவ்வளவு அன்பாக பாசமாக இருந்தார்கள் என்பதை நாம் இந்த வரலாற்றின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் அல்லாஹுடைய விஷயத்திலே ஏதேனும் பொடுபோக்காக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கண்டிக்கக்கூடியவர்களாக, எந்தளவுக்கு என்றால் சில சமயங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுடன் 2 மாதங்கள் கூட பேசாமல் இருந்திருக்கின்றார்கள். சில சந்தர்ப்பங்களிலே மனைவிமார்களுடன் சில வருத்தமான விஷயங்கள் ஏற்பட்டது, அதன் காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்கும் விதத்தில் சில மாதங்கள் பேசாமல் இருந்திருக்கின்றார்கள். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்திலே எவ்வாறு மார்க்கத்துக்கு மாற்றமான முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்திலே ஒரு சூழ்நிலையிலே அல்லது மார்க்கத்தினுடைய விஷயத்திலே கொஞ்சம் பொடுபோக்காக மெத்தனமாக நடக்கக்கூடிய விஷயத்திலே எவ்வாறு நாம் நம்முடைய குடும்பத்தார்களை சீர்திருத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் வழிகாட்டி தந்துவிட்டு போகின்றார்கள். அந்த ஹதீஸுடைய அடிப்படையிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முரு அவுலாதக்கும் வஹும் அப்னாவு சபாசினீன், உங்களுடைய குழந்தைகளை 7 வயதாகிவிட்டால் தொழுகை ஏவுங்கள் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வதரிபுஹும் அலைஹா வஹும் அப்னாவு அஷ்ரசினீன், அவ்வாறு அவர்கள் தொழுகவில்லை என்றால் 10 வயது ஆகிவிட்டால் அவர்களை கண்டிப்பதற்காக வேண்டி நீங்கள் அவர்களை அடிப்பதிலும் தவறில்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ ஒவ்வொரு வயது வரும்பொழுதும் நாம் அவர்களை தர்பியத்து செய்ய வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கின்றது. அதற்கு முதலாவதாக நாம் குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக நடக்க வேண்டும். நாம் தொழுகையிலே அதிகமான முறையிலே ஈடுபாடு காட்டுவோம் என்றால், தீனுடைய விஷயங்களிலே ஈடுபாடு காட்டுவோம் என்றால், தாய் தந்தையர்கள் அந்த குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கும் என்றால் அந்த குழந்தைகளும் தாய் தந்தையரை பார்த்து அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் அந்த குழந்தைகளும் சிறப்பானதாக சமுதாயத்திற்கும் சிறந்து விளங்கக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தை இருக்கும். உதாரணத்திற்கு ஒரு தாய் தந்தையர்கள் அவர்கள் எந்த அளவுக்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்பதை அந்த குழந்தை பார்க்கும், சிறிய குழந்தை பார்க்கும். அவர்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களா அல்லது தன்னுடைய அலங்காரத்திற்கு, தாயாக இருந்தால் தன்னுடைய அலங்காரத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களா, எத்தனை மணி நேரம் அவர்கள் தன்னுடைய கண்ணாடியிலே நின்று கொண்டு தன்னை அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்கள், அதே நேரத்தில் எத்தனை மணி நேரம் அவர்கள் சஜிதாவிலே முசல்லாவிலே செலவழிக்கின்றார்கள் என்பதாக அந்த குழந்தை பார்க்கும். அதே போன்றுதான் அந்த குழந்தையும் பிற காலத்திலே வரும். தமிழிலே கூட சொல்வார்கள், நூலை போல சேலை, தாயை போல புள்ள. ஒரு பட்டு நூலிலிருந்து பட்டு சேலை வரும், அதே போன்று ஒரு பஞ்சு நூலிலிருந்து பஞ்சு சேலை தான் வரும். இதே மாதிரி தான்
தாயினுடைய வளர்ப்பை பொறுத்து தாய் தான் அந்த குழந்தைக்கு, தாயினுடைய மடிதான் அந்த குழந்தைக்கு முதல் பள்ளிக்கூடம். அந்த தாய் தன்னை எந்தளவுக்கு அல்லாஹுவுடன் அவர்கள் தொடர்பு படுத்தி கொள்கின்றார்களோ, அவர்கள் இபாதத்தில் இருக்கின்றார்களோ, அந்த அளவுக்கு தான் குழந்தையும் அவர்களை பார்த்து, தந்தை எந்தளவுக்கு இபாதத்தில் இருக்கின்றார்களோ, தந்தை ஃபஜருக்கு எந்திரித்து தொழுதால் பள்ளிக்கு போனால் அந்த குழந்தையும் நாளடைவிலே தந்தையை பின்தொடர்ந்து அதுவும் பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தையாக, தீனுடைய விஷயங்களை படிக்கக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தை மாறிவிடும். அவ்வாறு இல்லை என்றால் நாம் துன்யாவுக்காக வேண்டி மட்டும் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்காக வேண்டி இரவும் பகலாக கஷ்டப்படுகின்றோம், அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விதவிதமான உணவுகளை வாங்கி கொடுக்கின்றோம், இருப்பதற்கு இடம் அழகான இடங்களை அவர்களுக்கு அமைத்து தருகின்றோம், ஆடைகளை அழகழகான ஆடைகளை வாங்கி கொடுக்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் தீனுடைய தர்பியத்தை நாம் அவர்களுக்கு செய்கின்றோமா என்ற விஷயத்தில் நாம் அக்கறை காட்ட வேண்டும். தீனுடைய விஷயத்தில் நாம் அவர்களுக்கு தர்பியத்தை செய்கின்றோமா என்பதை நாம் அவர்களுக்கு அதிகமான முறையிலே அக்கறை காட்ட வேண்டும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களுடன் துன்யாவுடைய விஷயத்திலும் முக்கியத்துவம் காட்டினார்களோ, தீனுடைய விஷயத்திலும் சரிசமமாக முக்கியத்துவம் காட்டினார்களோ, இதே போன்று நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வேலை, நம்முடைய தொழில்துறை, அதே நேரத்திலும் நம்முடைய குடும்பம், நம்முடைய இபாதத் என்று நாம் பிரித்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு நம்முடைய குடும்பத்தார்களுடன் நாம் அதிகமான முறையிலே நேரத்தை செலவழிக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய நாடும் வலியுறுத்துகின்றது. அல்லாஹும் அதைத்தான் சொல்கின்றான், லித்தஸ்குனு இலைஹா, குடும்பத்தை ஏற்படுத்தியதே உங்களுக்கு சந்தோஷத்திற்கு, மன அமைதிக்காக வேண்டித்தான். மன அமைதி வேண்டுமென்றால் நீங்கள் குடும்பத்தார்களுடன், இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது வீட்டை பற்றி சொல்லும் பொழுது வீட்டிலே மன நிம்மதி இருக்கின்றது, அமைதி இருக்கின்றது என்பதாக சொல்கின்றான். அப்போ இந்த இரண்டுமே சேர்ந்து, இந்த இரண்டு மன அமைதியும் நமக்கு குடும்பத்திலே வீட்டிலே தான் கிடைக்கும் மன அமைதி வேண்டுமென்றால். ஆனால் எப்படி நம்முடைய அந்த வீடு தீனுடைய சூழ்நிலையாக உள்ளதாக, மார்க்கத்திற்குடைய அல்லாஹுடைக்கு பொருத்தமான வீடு சூழ்நிலை உள்ளதாக அந்த வீடு நமக்கு அமைய வேண்டும். வீடிலே பார்த்தால் தொழுகை, இபாதத்து, தீனுடைய விஷயங்களை கற்றுக்கொள்வது, ஒருவர் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, சில நேரங்களிலே உட்கார்ந்து ஜிக்ரு செய்வது, இதே போன்று வீட்டிலே இருந்தால் அந்த வீடு அமைதியான வீடாக, நிம்மதியான வீடாக மாறும். இப்போ அந்த அடிப்படையிலே மூன்று விஷயங்கள் இன்றைய ஹுத்பாவிலே நம்முடைய இஸ்லாமிய சமய மன்றம் வலியுறுத்துகின்றது. குடும்பத்திலே எவ்வாறு நம்முடைய குழந்தைகளை சீர் செய்யலாம் என்பதாக, அதில் முதலாவதாக நாம் வெளிப்புற நடவடிக்கைகளை குழந்தைகளை ஈடுபடுத்தலாம். எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களை வெளிப்புற நடவடிக்கைகளையும் ஈடுபடுத்தினார்கள், நபி அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுடன் வெளியிலே ஓட்டப்பந்தயம் வைத்தார்கள், அதே போன்று சில சமயங்களிலே மஸ்ஜிது நபவிக்கு வெளியிலே ஹபஷாவிலிருந்து, எத்தியோப்பியாவிலிருந்து மக்கள் வந்து அந்த வால் போர் அல்லது அம்பு எய்து விளையாட்டு காட்டுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள் சிலர்களை, குறிப்பாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை, அவர்கள் நபியுடைய தோளிலே தன்னுடைய தாவங்கட்டையை வைத்து அந்த விளையாட்டை பார்த்து ரசிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அனுமதி கொடுத்திருந்தார்கள், அனுமதித்தார்கள். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலும் தன்னுடைய பேர குழந்தைகளுடன் எந்தளவுக்கு விளையாடுவார்கள் என்றால், ஹசன் ஹுசைன் ரஜில்லா தலானு அவர்களை பற்றி சொல்லப்படுகின்றது. ஹசன் ஹுசைன் ரஜில்லா தலானு பாதி, ரெண்டு பேருமே பாதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று இருப்பார்கள், பாதி அலி ரஜில்லா தலானு அவர்களை போன்று இருப்பார்கள். உருவத்திலே தோற்றத்திலே ஹசன் ரஜில்லா தலானு இடுப்பிற்கு மேல் தலை வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஒரு ஜாடை இருக்கும், இடுப்பிற்கு கீழ் ஹசரத் அலி ரஜில்லா தலானு அவர்களை போன்றிருக்கும். இதற்கு நேர் மாற்றமாக ஹுசைன் ரஜில்லா தலானு அவர்களுடைய ஜாடை என்பது இடுப்புக்கு மேல் தலை வரைக்கும் அலி ரஜில்லா தலானு அவர்களை போன்றிருக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று இடுப்புக்கு கீழ் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவர்களையும் குஷ்தியிலே ஈடுபடுத்துவார்கள், போட்டியிலே ஈடுபடுத்துவார்கள், ஒருவருக்கொருவர் மல்யுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைன் ரஜில்லா தலான் அவர்களை தட்டி கொடுத்து சபாஸ் என்று சொல்லி உற்சாகப்படுத்துவார்கள், முன்னேறுங்கள் முன்னேறுங்கள், ஹுசைனை வீழ்த்துங்கள் என்பதாக சொல்வார்கள்.
அப்படி விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது, விளையாடி முடித்ததற்கு பிறகு, மல்யுத்தம் விளையாடி முடித்ததற்கு பிறகு, அன்னை ஃபாத்திமா ரஜில்லா தலனோ அவர்கள் கேட்பார்கள், யார் ரசூலுல்லா, நீங்கள் ஹசன் ரஜில்லா தலனோ அவர்களுக்கு மட்டும் ஒரு உத்வேகமாக, ஒரு உந்துதலாக அவர்களை முன்னேறுங்கள் முன்னேறுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே, ஏன் ஹுசைனுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்தவில்லை, இவர்களை விட அவர்களுக்கு மேல் பிரியம் வைத்திருக்கின்றீர்களா, அன்பு வைத்திருக்கிறா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வாறு அல்ல, அவ்வாறு அல்ல, ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹுசைன் ரஜியல்லாஹு தஆலா அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார்கள், முன்னேறுங்கள், மற்றவரை கீழே வீழ்த்துங்கள் என்பதாக அவர்கள் ஹுசைன் ரஜியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார்கள், அதனால் தான் நான் ஹசன் ரஜியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உற்சாகப்படுத்தினேன் என்பதா. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீர விளையாட்டுகளுக்கு, குழந்தைகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு கால சூழ்நிலை மாறிவிட்டது, அதிகமான முறையிலே கணினிகளை சில விளையாட்டுகள், அதே போன்று தொலைபேசிகளில் விளையாட்டுகளிலே நம்முடைய குழந்தைகளுடைய காலங்கள் கழிந்து விடுகின்றது. இதிலே பல சில நன்மைகள் இருந்தாலும் அந்த நன்மையை விட தீமைகள், கெடுதிகள் தான் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் பிள்ளைகள் முதலாவதாக தாய் தந்தையருடன் தொடர்பு அவர்களுக்கு முடிந்து விடுகின்றது. இந்த தொலைபேசி ஃபோன் தான் வாழ்க்கை, கம்ப்யூட்டர் தான் வாழ்க்கை, கணினி தான் வாழ்க்கை என்பதாக அவர்கள் அந்த ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே இருக்கின்றார்களே தவிர, இதற்கு அப்பாற்பட்டு, இதை தாண்டி நம்மளுடைய வீட்டு ஜன்னலுக்கு வெளியில் ஒரு மிகப்பெரிய உலகம் இருக்கின்றது என்பதை கூட அவர்கள் மறந்து விடுகின்றார்கள். அதாவது கிராமப்புற வாழ்க்கை மாறி நகரப்புற அந்த வாழ்க்கையினுடைய அந்த கலாச்சாரத்திலே அவர்கள் வெளிப்புற நடவடிக்கைகளை, வெளிப்புற விளையாட்டுகளிலே அவர்கள் அதிகமாக ஈடுபடுவதை விட்டுவிட்டு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளேயே அவர்கள் தன்னுடைய மூளையை மிகவும் அதிகமான முறையிலே அதற்கு பலு கொடுத்து அதிலே அவர்கள் மூழ்கி விடுகின்றார்கள். அதற்கு மாறாக வெளிப்புற நடவடிக்கைகளை, குழந்தைகளை ஓடுதல், விளையாடுதல், இதே போன்று பல வெளிப்புற நடவடிக்கைகளை நாம் குழந்தைகளை இழுத்து அவர்களை அழைத்து சென்று அதிலே நாமும் அவர்களுடன் ஈடுபட்டால், நீச்சலிலே அல்லது சைக்கிள் ஓட்டுவதிலே, ஓடுதல், ஓட்டப்பந்தயம், இந்த மாதிரி பல விளையாட்டுகள் இருக்கின்றது, உடற்பயிற்சி இருக்கின்றது, இந்த விளையாட்டுகளிலே அவர்களை நாம் ஈடுபடுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய மார்க்க விஷயங்களிலே, நடவடிக்கைகளே நாம் நம்மளுடைய குழந்தைகளை ஈடுபடுத்தும். எவ்வாறு நாம் பள்ளிக்கு தொழுக போகும்பொழுது நம்முடைய குழந்தைகளையும் சிறு பிராயத்திலிருந்தே அவர்களை கூட்டு செல்ல வேண்டும், அழைத்து செல்ல வேண்டும். அதே போன்று பள்ளிகளிலே நடக்கக்கூடிய அந்த பயான்களிலே, இமாம்கள் செய்யக்கூடிய அந்த பயான்களிலே அவர்களை உட்கார வைத்து அந்த பயானை அவர்களையும் நாம் கேட்டால் அவர்களும் உட்கார்ந்து கேட்பார்கள். அதற்கு பிறகு பள்ளிகளிலே நடக்கக்கூடிய அந்த மதரசாக்களிலே அவர்களை கண்டிப்பான முறையிலே 5 நாட்கள் உலக படிப்பிற்காக வேண்டி நாம் அவர்களை தியாகம் செய்து அனுப்புகின்றோம். வாரத்திலே 1 நாள் 2 நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மதரசாவுக்கு, அதுவும் சில மணி நேரங்கள் நடக்கக்கூடிய அந்த மதரசாக்களிலே நாம் அவர்களை தீனுடன் ஒரு தொடர்புடன் இணைத்தால் நாளை பிறகு நாம் முதியோர்களாக வயதுகளாக ஆகிவிட்ட பிறகு அந்த குழந்தைக்கு அந்த தீனுடைய காரணத்தினால், தீனுடைய கல்வி நாம் சிறுபிராயத்திலே கொடுத்ததின் காரணத்தினால் தன்னுடைய தாய் தந்தையினுடைய மதிப்பு என்ன, ஹதீஸிலே வருகின்றது, தாய் தந்தையுடைய காலுக்கு கீழ் சொர்க்கம் இருக்கின்றது, தந்தை சொர்க்கத்தினுடைய வாசலாக இருக்கின்றார் என்பதாக அந்த மதர்சாவிலே கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை பிற்காலத்திலே தன்னுடைய தாய் தந்தையை மதிக்கக்கூடிய குழந்தையாக, தாய் தந்தையை பாதுகாக்கக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தை மாறும். இது நாம் நம்முடைய நடவடிக்கைகளே அவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் அவர்களுடைய விஷயங்களிலே அக்கறை காட்டக்கூடியவர்களாகவும், அவருடைய படிப்பிலே அக்கறை காட்டக்கூடியவர்களாகவும் நாம் ஆக வேண்டும். அவர்களுக்கு சில சமயங்களிலே நிகழக்கூடிய அந்த சவால்களிலே, படிப்பிலே அல்லது பள்ளிக்கூடங்களிலே அல்லது நண்பர்களுடன் ஏற்படக்கூடிய அந்த சவால்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். நாம் அவர்களை கண்காணித்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய படிப்பு எப்படி இருக்கின்றது, உங்களுடைய மற்ற விஷயங்கள், நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றது என்பதாக நாம் அவர்களை நாம் கண்காணித்து அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம்,
அவர்களுடைய அந்த வேலைகளிலே விஷயங்களிலே நாம் அக்கறையும் செலுத்தி அவர்களை பாராட்டவும் வேண்டும். இதுதான் ஒரு தகப்பன் தன்னுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய அந்த முக்கியமான ஒரு வழிகாட்டுதலாக அந்த குடும்பத்தை நாளைக்கு அந்த குழந்தை அந்த சமுதாயத்திலும் ஒரு பெரிய சிறந்து விளங்கக்கூடியதாகவும் தன்னுடைய குடும்பத்திற்கும் பிரயோஜனமாக அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த குறிக்கோளை உணர்ந்து அதற்கும் பிரயோஜனமாக அந்த குழந்தை நடக்கும். இந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு தகப்பனார் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசிலே அன்பளிப்பிலே சொத்து செல்வங்களிலே மிகப்பெரிய சொத்து செல்வம் என்னவென்றால் வெகுமதி என்னவென்றால் அந்த குழந்தைக்கு நன்னடத்தை அஹ்லாக்கை கற்றுக் கொடுப்பது தான், நற்குணத்தை கற்றுக் கொடுப்பது தான் அவர் சேர்த்து வைத்த செல்வங்களிலேயே அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பரிசிலேயே மிக சிறந்த பரிசாக ஆகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களுடன் எப்படி இருந்தார்கள், தன்னுடைய குழந்தைகளுடன் பேரர்களுடன் எப்படி இருந்தார்கள், தன்னுடைய சஹாபாக்களுடன் தோழர்களுடன் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் படிக்க வேண்டும். சிறிது நேரம் நம்முடைய வீடுகளிலே தாலீம் என்ற மஜ்லிஸ், அதாவது கற்றுக்கொள்ளுதல் கற்றுக் கொடுக்குதல் என்ற அந்த சபை அமைய வேண்டும். நாம் எவ்வளவு நேரங்கள் தொலைக்காட்சியிலேயும் மேலும் சோசியல் மீடியாலேயும் நாம் நம்முடைய நேரங்களை கழிக்கின்றோம், குறைந்தபட்சம் ஒரு நேரம் நாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய குடும்பத்தார்களுடன் நாம் ஒன்றாக உணவருந்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஏதேனும் ஒரு தொழுகையை பள்ளியில் 5 நேரம் தொழ வேண்டும், ஏதேனும் சில சமயங்களிலே பள்ளியிலே தொழுக முடிய அந்த வாய்ப்புகள் இல்லை என்றால் குடும்பத்தார்களுடன் தொழுது அதற்கு பிறகு இஷாவுக்கு பிறகோ அல்லது சிறிது நேரம் உணவருந்தியதற்கு பிறகோ அவர்கள் அனைவரையும் உட்கார வைத்து நாம் சில ஹதீஸ் கிதாப்களை படிக்கலாம். ரியாசு சாலிஹீன் என்ற ஹதீஸ் கிதாபில் அமல்களுடைய அந்த சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபுகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஹதீஸ் கிதாபுகளில் அவர்களை படித்து காட்டி ஒவ்வொரு சில நாள் நாம் படிக்கலாம், சில நாள் மற்ற குழந்தைகளை விட்டு படிக்க சொல்லலாம். அவ்வாறு படிக்கும் பொழுது இயற்கையான முறையிலே அவர்களுடைய உள்ளத்திலே தீனுடைய ஒரு ஆர்வம் வரும். எவ்வளோ நேரம் துன்யாவுக்காக வேண்டி வீணான முறையில் நாம் கழிக்கின்றோம், இந்த சிறிது நேரம் அவருடைய அந்த தீனுக்காக வேண்டி நாம் கொடுக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கின்றதே 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் நாம் ஒன்றாக உட்கார்ந்து தாலீமுடைய மஜ்லிஸிலே ஒரு நல்ல விஷயங்களை பற்றி அல்லாஹை பற்றியும் ரசூலை பற்றியும் ஆகிரத்தை பற்றியும் நாம் சொல்லும் பொழுது வேறு மிகப்பெரிய ஒரு முயற்சி செய்ய தேவையில்லை. அந்த குழந்தைகள் தாய் தந்திரர்களுக்கு கட்டுப்பட்ட குழந்தைகளாகவும் சமுதாயத்திற்கு பிரயோஜனமுடைய குழந்தைகளாகவும் நாளை வருங்கால சமுதாயத்திற்கு தலைவர்களாகவும் அந்த குழந்தைகளுக்கு தனக்குத்தானே பிரயோஜனமுள்ள குழந்தைகளாகவும் அவைகள் ஆகுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இந்த தாலீமுடைய மஜ்லிஸ் இந்த ஹதீஸுடைய அந்த மஜ்லிஸ் அமையும். குரானுடைய தர்ஜுமாக்களை ஒரு பக்கம் படிக்கலாம் தினமும் வீடுகளிலே உட்கார்ந்து. அதே போன்று ஒரு ஹதீஸுகளிலே சில ஹதீஸுகளை ரியாலு சாலிஹின் என்ற ஹதீஸுகளிலே எடுத்துக்கொண்டு அல்லது அமல்களுடைய சிறப்பிலே மற்ற ஹதீஸுடைய கிதாபுகளில் எடுத்துக்கொண்டு அமல்களை பற்றி ஆர்வமூட்டக்கூடிய ஹதீஸுகளை நாம் படிப்போம் என்றால் அதே போன்று மசாயல்களுடைய விஷயங்களையும் சில மசாயல்களுடைய ஆதாரபூர்வமான அந்த கிதாபுகளிலிருந்து நாம் எடுத்து அந்த ஒருவருக்கொருவர் அடிப்படை மசாயல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு அவர்கள் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களிலே படிப்பதற்காக வேண்டி கல்லூரிகளிலே படிப்பதற்காக வேண்டி செல்கின்றார்கள், குளிப்புடைய கடமைகள் அவர்களுக்கு தெரியவில்லை, தொழுகை எவ்வாறு தொழுக வேண்டும் என்பதாக அவர்களுக்கு தெரியவில்லை, குளிப்பிலே எத்தனை என்ன கடமை இருக்கின்றது, ஏனென்றால் குளிப்பு இருந்தால்தான் சுத்தம் இருந்தால்தான் தொழுகை கடமையாகும். இப்படிப்பட்ட அடிப்படை விஷயங்கள் இருக்கின்றதே ஃபர்துடைய விஷயங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், மசாயல்களுடைய விஷயங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் ஃபசாயில்களுடைய மார்க்கத்தினுடைய அந்த அமல்களுடைய சிறப்புகளை பற்றியும் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம் என்றால் இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ் நாளை மறுமையிலே இந்த குழந்தையை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை அதன் மூலமாக ஈடேற்றம் அடைய செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 சொத்துக்கள் தான் நீங்கள் இறந்ததற்கு பிறகு உங்களிடத்தில் கண்டிப்பாக வரும் என்பதா. அதிலே ஒன்றுதான் வலதுன் சாலிஹன் யதுலுலகு, நல்ல குழந்தை, அவர்கள் உங்களுக்கு துவா செய்து கொண்டிருக்குமே அந்த அப்படிப்பட்ட நல்ல குழந்தை தான் உங்களுக்கு மௌத்துக்கு பிறகும் மௌத்துடன் எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும், நாம் அமல் செய்ய முடியாது. ஆனால் மௌத்துக்கு பிறகும் நமக்கு நன்மை கிடைத்து கொண்டிருக்கும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
சில அமல்கள் உங்களுக்கு மௌத்துக்கு பிறகும் கிடைக்கும். அதிலே ஒன்று தான், நாம் குழந்தைகளை தர்பியத்தான நல்ல முறையிலே நாம் வளர்த்துவிட்டால் அந்த குழந்தைகள் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் துவா செய்யும். அல்லாஹும் ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானா சிகாரா, என்னுடைய தாய் தந்தையர்கள் எங்கள் மீது இரக்கம் காட்டியதை போன்று நீ இரக்கம் காட்டியல்லான் இந்த துவா செய்யக்கூடிய துவா இருக்கின்றதே, நமக்கு அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய அந்த நல்ல அமல்களுடைய நன்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பங்கு வகிக்கிறான். எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் தன்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளை அவர்களுக்கு கிடைத்து அந்த பெண் குழந்தையை தர்பியத்து செய்து அவர் நல்ல முறையிலே திருமணம் முடித்து கொடுக்கின்றார்களோ நாளை அவர் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பார் என்பதாக சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், ஒரு பெண் குழந்தை இருந்தால் என்ன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் அந்த பெண் குழந்தைக்கு சரியான முறையிலே தர்பியத்து நல்லொழுக்கத்தை கற்று நல்ல முறையிலே திருமணம் செய்து கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொடுத்தால் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாளை அவரும் என்னுடைய சொர்க்கத்தில் இருப்பார் என்பதா. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குடும்பத்தை தர்பியத்து செய்வது என்பது நமக்கு இந்த உலகத்தை விட உலகத்துடன் முடிந்து விடாது, மறுமைக்கும் தொடரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் என்றால், எந்த அளவுக்கு நாம் குடும்ப வாழ்வியலே நம் வியாபாரத்திலும் சரி நாம் நம்முடைய தொழில் துறையிலும் சரி வேலையிலும் சரி எவ்வாறு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையும் பேலன்ஸான முறையில் சரிசமமாக, அதைத்தான் நம்முடைய நாடும் வலியுறுத்துகின்றது. நம்முடைய வாழ்வியல், வேலையிடம், குடும்பவியல் இது எல்லாமே ஒரு பேலன்ஸாக நாம் நிதானமான முறையில் ஒரு சீர்கோட்டுடன் நாம் அமைத்து கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், நம்முடைய சந்ததிகளும் இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக இதன் மூலமாக திகழும், நாமும் நம்முடைய சமுதாயமும் இன்ஷா அல்லாஹ் ஈருலகத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியாவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதி வ அலா சையிதினா முஹம்மதி பாரிக். الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليه اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات اللهم أعز الإسلام والمسلمين اللهم انصر الإسلام والمسلمين اللهم أصلح ذات بينهم وألف بين قلوبهم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم صلى الله وسلم على خير خلق سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين الحمد لله رب العالمين